ஹாய் யூடியூப் நேயர்களே, இன்று என்னிடம் சப்ஸ்கிரைபர் ஒருவர் எனது வீடியோக்களை தமிழிலும் பதிவேற்றம் செய்யவும் என கேட்டிருந்தார். அதனால் அவரின் வேண்டுகோளுக்கு இணங்க இனிவரும் காலங்களில் எனது வீடியோக்களை ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் பதிவேற்றம் செய்யவிருக்கிறேன். நீங்கள் சிறப்பாக சிந்திப்பது எங்கே? படைப்பாற்றல் தொடர்பான அறிஞர்களின் கருத்துப்படி, பார்கள், குளியலறைகள், பஸ்கள் மற்றும் கட்டிலில் உழைப்பாரும் போது அநேகர் சிறப்பாக சிந்திக்கின்றார்களாம். பெய்தோவன் எனும் பெரியார் மிகவும் கடுமையான குளிர் நீரால் தலையை நனைத்து குளிர்க்கும் போதும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் முகச்சவரம் செய்யும் போதும் அவர்களது சிந்தனா சக்தி அதிகரித்ததாம். ஆம், அநேகமானவர்கள் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்களிலோ ஏனைய இடங்களை விட சிறப்பாக சிந்திக்கின்றார்களாம். என்னை பொறுத்த மட்டில் நான் பஸ், கார் அல்லது புகையிரதத்தில் ஒரு பயணியாக செல்லும் போது எனது சிந்தனா சக்தி அதிகரிப்பதை உணர்கிறேன். நீங்களும் நீங்கள் சிறப்பாக சிந்திக்கும் இடங்களை இனங்கண்டு அங்கு உங்கள் நேரத்தை அதிகம் உபயோகப்படுத்தலாம். குளியலறை ஷவரில் குளிக்கும் போதுதான் உங்கள் சிந்தனா சக்தி அதிகரிக்கின்றது என்றிருந்தால், ஆஃபீஸில் வேலை செய்யும் போது கூட நீங்கள் இடைநடுவில் ஷவரில் குளித்துவிட்டு மீண்டும் வேலையை ஆரம்பிக்கலாம். இது உங்கள் அலுவலக பணிகளை சரியாக செய்ய உதவக்கூடும். நான் சந்தித்த சிலர் இவ்வாறும் கூறினார்கள். ஜாகிங் செய்யும் இடத்தில், அவர்களது பிள்ளைகளுடன் விளையாடும் இடத்தில் மற்றும் உடற்பயிற்சி செய்யும் இடத்தில் அவர்களது சிந்தனா சக்தி அதிகரிப்பதை உணர்கின்றார்களாம். நீங்களும் உங்களது சிந்தனா சக்தியை அதிகரிக்கக்கூடிய உங்களுக்கே உரித்தான இடங்களை இனங்கண்டு கொள்ளலாமே. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பிபி பிபி என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.